அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஹாப்பி மோசஸ். ஸோ இந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதங்களாக வந்து எந்த ஒரு வீடியோவும் நான் போட்டிருக்க மாட்டேன். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினேட் ஆகிடுச்சு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பேன் கார்டு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தோம் அப்படின்றதுனால அவங்க வந்து ஒரு காப்பிரைட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த காப்பிரைட்ஸ் கிளியர் ஆகிறதுக்கு 3 மாதம் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து யூடியூப்பில் வந்து அதை யூடியூப்பை வந்து நம்ம அணுகி தொடர்ந்து நம்ம சேனல் வந்து மறுபடியும் வந்து ரன் ஆகிறதுக்காக நம்ம யூடியூப் டீம்கிட்ட மெயில் அமுச்சுட்டே இருந்தோம். ஸோ நம்ம அமுச்ச மெயிலுக்கெல்லாம் அவங்க வந்து ஒரு ரெஸ்பான்ஸ்பல் கொடுத்து நம்மளுடைய யூடியூப் சேனலை வந்து மறுபடியும் வந்து எனேபிள் பண்ணி விட்டுருக்காங்க. ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைபர் யாருக்கும் ரொம்ப நன்றி. இப்போதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு 500 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. நம்மளுடைய யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னாக்கா டெர்மினேட் ஆக சொல்ல 470 சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க. நம்மளுடைய யூடியூப் சேனல் வந்து லான்ச்சே அதாவது எனபிள் ஆகிட்டு ரன் ஆக சொல்ல ரன் ஆகிறதுலேருந்து ஸோ கிட்டத்தட்ட வந்து இப்போ வந்து ஒரு 32 பேர் எக்ஸ்ட்ராவாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. சப்ஸ்கிரைபர் யாவருக்கும் மிக்க நன்றி. இந்த சேனலை எந்த நோக்கத்துக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களோ அந்த நோக்கத்தினுடைய வீடியோக்களெல்லாம் கண்டிப்பாக இந்த சேனலை தொடர்ந்து நாங்கள் பதிவிடுவோம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ போடுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னாக்கா நம்மளுடைய வந்து வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆடியோ குவாலிட்டியெல்லாம் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். ஸோ நல்ல ஆடியோ குவாலிட்டி வேணும் அப்படின்றதுக்காக ஒரு சில நம்ம டிவைஸ் எல்லாம் நம்ம சர்ச் பண்ணி அந்த டிவைஸ்லலாம் நம்ம செக் பண்ணியிருந்தோம். நம்மளுடையது வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி மோசஸ் சேனல். இந்த சேனலை வந்து நம்மளுடைய பிஸ்னஸ் சேனலாக ரன் பண்ணுறோம். நம்மளுக்கு வந்து இன்னொரு சேனல் இருக்குது. அந்த சேனலோடைய பேர் ஜீசஸ் சாங்ஸ் அண்ட் பைபிள். இது வந்து ஒரு டிவோஷனல் சேனல். இது இந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிறிஸ்துவ பாடல்கள், கிறிஸ்துவ நற்செய்திகள், கிறிஸ்துவ கூட்டங்கள் இது போல் கூட்டங்களுக்கெல்லாம் நம்ம வந்து தொடர்ந்து வந்து அந்த சேனலில் வந்து பதிவு போட்டுட்ருக்கோம். சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய சர்ச்சு கூட்டங்கள் வந்து நற்செய்தி அப்புறமேட்டு கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் போல் நம்ம பிபிஎஸ் ப்ரோக்ராம் அப்புறம் சண்டே கிளாஸ் ப்ரோக்ராம் இது போல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைவ் பண்ணுவோம். லைவ் பண்ண சொல்ல இது போல் மைக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அது இல்லாமல் ஃபோன் மொபைலில் இருக்கிற மைக்கோ நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ சரியான முறையில் ஆடியோ குவாலிட்டி வந்து அந்த வீடியோக்குள்ளெல்லாம் வராது. ஸோ சில நண்பர்கள் அதாவது நம்மளுடைய அந்த கிறிஸ்டியன் சேனலை பார்த்துட்டு சில நண்பர்கள் சில பாஸ்டர்ஸ் சில கிறிஸ்டியன் யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட வந்து ஒரு சில ஐடியா கேட்குறாங்க. எப்படி சார் நீங்கள் வந்து நல்ல குவாலிட்டியான ஆடியோ நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஸோ நம்மளும் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வந்து ஆடியோ வந்து ரொம்ப குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும். ஸோ நம்மளுடைய சேனலுடைய லிங்க்கு நான் கீழே கொடுக்குறேன். அதாவது அந்த கிறிஸ்டியன் சேனலுடைய லிங்க்கு கீழே கொடுக்குறேன். நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணி பாருங்கள் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு. அந்த ஆடியோ குவாலிட்டி நம்ம வர வைக்கணும். அதாவது நம்ம வீடியோ எடுக்கிறது எல்லாமே வந்து மொபைல் ஃபோனில் தான் நம்ம வீடியோ எடுக்கிறோம். ஸோ மொபைல் ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து குவாலிட்டியாக வந்து பதிவாகுது. அதில் வந்து ஆடியோ வந்து நம்ம எப்படி குவாலிட்டியாக வந்து ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூடியூப்லேயே வந்து நிறைய வீடியோக்களை வந்து நம்ம சர்ச் பண்ணி பார்த்தோம். தேடி தேடி பார்த்ததில் ஸோ ஒரு ஆங்கில சேனல் அதாவது ஆங்கில சேனலில் வந்து அவர் வந்து லைவாக வந்து இந்த டிவைஸை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தார். அதை பார்த்துட்டு தான் நம்ம அந்த டிவைஸ் ஒன்று வாங்கியிருக்கோம். ஸோ அந்த டிவைஸை இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். அந்த டிவைஸுடைய பேரும் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். அந்த டிவைஸுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐரிங். ஸோ அந்த டிவைஸ் வந்து அமேசானில் ஃப்ளிப்கார்ட்லலாம் கிடைக்கிது. ரெண்டுத்துலேயுமே வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 450, 550, 650 இன்னும் அதுக்கு மேலே 4000, 5000 சொல்லிட்டு இந்த டிவைஸ் வந்து உங்களுக்கு அமேசான்லேயே கிடைக்கிது. இந்த டிவைஸுடைய பேர் ஹைரிங். ஸோ இந்த டிவைஸை நம்ம ஓப்பன் பண்ணி அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணோம். 655 ரூபாய் இந்த ஸோ இந்த டிவைஸை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிவிடுவோம். நம்ம வீடியோக்கு நடுவில் வந்து டர்ரு புர்ரு டர்ருன்னு ஒரு சவுண்ட் எல்லாம் வந்துட்டுருக்கோம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஷாப் வந்து ஒரு ரோட்டு ஓரத்தில் ஒரு இருக்குது. அதனால் ரோட்டுக்கு பக்கத்தில் அந்த வண்டிங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்குது. ஸோ சும்மா இருக்கிற நேரத்தில் எந்த ஒரு வண்டியும் போகாது வராது. ஆனால் நம்ம இது போல் வீடியோக்கள் மேக் பண்ணுற நேரத்தில் தான் நிறைய வண்டி போகிறதும் வர்றதுமாக இருக்கும். ரொம்ப கடுப்பேற்றிடுவேன்.
ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த ஓப்பன் பண்ணோன்னா இதோடைய ஐயரிங் இந்த டிவைஸ் வந்து இது உள்ளே இருக்குது. அது உள்ள யூஸர் மேனுவல் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வேணும்னா படித்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஐயரிங் இது வந்து ஒரு 650 ரூபா ஆகுது. இந்த ஐரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இது மொபைலில் கனெக்ட் பண்ணுற அந்த சாக்கு. இது மொபைல் நம்ம ஹெட்ஃபோன்ஸ் ஒரு இடத்துல போட்டுக்கணும். ஸோ இங்கே ஒரு இருக்குது பார்த்திங்களா, இது வந்து மோனோ இன்புட் வந்து. ஸோ நீங்கள் அந்த ஆடியோ வந்து ஆம்ப்ளிஃபையர் வச்சுருப்பாங்க, அதில் மிக்சர் போர்டு ஆம்ப்ளிஃபையர் எல்லாம் வச்சுட்டு சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க வந்து சவுண்ட்ஸ் எல்லாம் போடுவாங்க. ஸோ அந்த ப்ரோக்ராம் மீட்டிங்ஸ்லலாம் அந்த மிக்சர் போர்டுலேயோ இல்லாத ஆம்ப்ளிஃபையர்லேயோ அவுட்புட் இருக்கும். அந்த அவுட்புட் எடுத்துகிட்டு வந்து இதில் இன்புட் கொடுத்துடணும். இந்த ஜாக்கை வந்து உங்களுடைய மொபைல் ஃபோன் ஹெட்ஃபோனில் சொல்லிடணும். அப்படி சொன்னீங்கனாக்கா உங்களுடைய ஆடியோ வந்து ரொம்ப குவாலிட்டியாக வரும். ஸோ அது எப்படி நம்ம ஆடியோ வந்து நம்ம குவாலிட்டி எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு டெஸ்டிங் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களெல்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ பாருங்கள், நம்மக்கிட்ட ஒரு மொபைல் ஃபோன் இருக்குது, ஒரு மிக்சர் போர்டு இருக்குது, ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது. ஸோ இங்கே ஒரு மைக் செட் பண்ணி வச்சுருக்கேன், பக்கத்தில் சிபியூ இருக்குது. ஸோ இதுதான் நம்மளுடைய ஒரு குட்டி ஸ்டுடியோ, நம்மளுடைய ஷாப்பில் இருக்கிற ஒரு குட்டி ஸ்டுடியோ. இதை வச்சு தான் நம்ம ஆடியோ வீடியோலாம் வந்து மேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் நான் வாங்குறதுக்கு கொஞ்சம் அதிகப்படியான செலவு தான் ஆச்சு. நம்ம வந்து இப்போ வந்து இந்த டிவைஸை வந்து நம்ம எப்படி வந்து மொபைல் ஃபோனில் கனெக்ட் பண்ணிட்டு ஆடியோவை வந்து நம்ம குவாலிட்டியாக ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்மக்கிட்ட மிக்சர் போர்டு இருக்குது. அந்த மிக்சர் போர்டில் மிக்சர் போர்டிலேருந்து ஆடியோ அவுட் எடுத்து எப்படி மொபைலில் கனெக்ட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இது போல் நீங்கள் மோனோ ஜாக் வந்து ரெண்டு வாங்கிடணும். ரெண்டு பக்கமும் மோனோ ஜாக் இருக்கும். இந்த மிக்சர் போர்டில் இந்த மொபைலுக்கு ஆடியோ வந்து இன்புட் கொடுத்து அது எப்படி வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ண வைக்கிறதுன்னு இப்போ பார்ப்போம். ஸோ இது போல் நம்ம வந்து ஒரு மோனோ டு மோனோ இந்த ஜாக் வந்து நம்ம வாங்கிக்கணும். இது வந்து நான் இங்கே பக்கத்துலேயே இருக்கிறதுனால நான் கொஞ்சம் குட்டியான ஜாக், 1 மீட்டரில் இருக்கிற ஜாக்கு நான் வாங்கியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ப்ரோக்ராம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ரொம்ப தூரமாக இருக்கும், அதாவது இந்த ஆம்ப்ளிஃபையர் ரொம்ப தூரமாக இருக்கும், மிக்சர் போர்டு ரொம்ப தூரமாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த ஜாக் குட்டியான ஜாக் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு நீங்கள் லென்த்தியான ஜாக் விற்கிறாங்க. அது நான் வாங்கி வச்சுருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 30 மீட்டர் 40 மீட்டரில் அந்த ஒயர்ஸ் நான் வாங்கி வச்சுருக்கேன். அந்த ஒயர் வந்து அதே போல் நீங்கள் வாங்கிங்க. அந்த ஒயர் வேணால் நான் இப்போ உங்களுக்கு வந்து காட்டுறேன். ரெண்டு செட்டப் ஆஃப் ஒயர் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இது போல் ஒயரை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அதாவது லைவ் எல்லாம் போகிறதுக்கு, சர்ச்சில் லைவ் போகிறதுக்கு. அதுபோல் இதுபோல் நீங்கள் ஒயர் வந்து வாங்கி நீங்கள் வந்து பத்து வச்சு வச்சுங்க, ரெண்டு பக்கமும் மூணா ஜாக்கு. இது வந்து நான் எதுக்காக நான் ரெண்டு வச்சுருக்குன்னா ஒரு சில நேரங்களில் ஏதாவது வந்து ஒன்று ப்ராப்ளம் ஆகிடுச்சுனாக்கா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ரெண்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுபோல் ஒயரை நீங்கள் 10 மீட்டர் 20 மீட்டர் 30 மீட்டர் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மூணோ ஒயர் வந்து நம்ம மிக்சர் போர்டில் அவுட்புட் இருக்கும். ஸோ அவுட்புட் வந்து லெஃப்ட்டு ரைட்டு, இதில் வந்து லெஃப்ட் ரைட்டு ஏதாவது ஒன்றுத்தில் நீங்கள் சொல்லிங்க, நான் இப்போதுக்கு வந்து ரைட்டில் சொறிக்கிறேன். சொறிட்டு இன்னொரு முனையை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த டிவைஸ் வாங்கியிருக்கீங்க இல்லையா, அந்த டிவைஸுடைய இன்னொரு முனையில் நான் சொறிடுறேன். இப்போ சொறியாச்சு. ஸோ இந்த ஒயர் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு முனை வந்து நம்மளுடைய மிக்சர் போர்டில் அவுட்புட்டில் இருக்குது, ஒரு முனை வந்து இந்த வாங்கின அந்த ஐரிங் டிவைஸில் ஒரு முனையில் இருக்குது. இப்போது இந்த பின் வந்து நம்ம மொபைலில் வந்து சொருக போகிறோம். இப்போது கனெக்ட் பண்ணியாச்சு, மொபைலில் கனெக்ட் பண்ணியாச்சு. மொபைலில் வந்து ஹெட்ஃபோன் சிம்பிள் காட்டுதானு செக் பண்ணிக்கணும். இப்போது இதில் ஹெட்ஃபோன் சிம்பிள் வந்து நம்மளுக்கு எனபிள் ஆகிடுச்சு காட்டுது. ஸோ இப்போ வந்து இந்த இப்போது ஒரு ஆடியோ வந்து மைக்கில், அதாவது மிக்சர் போர்டில் ஆடியோ அவுட்புட்டு இங்கே சொருகிட்டு அதிலிருந்து ஆடியோ இன்புட் வந்து நம்ம மொபைலில் சொருகிட்டோம். மொபைலில் சொருகணுன்னா இப்போ இந்த ஆம்ப்ளிஃபையருக்கு நம்ம ஒரு இன்புட்டு
வரணும், அதாவது இதுக்கு வந்து ஒரு பாட்டு வரணும், அந்த பாட்டு வந்து இதில் இன்புட்டாக வந்தால் தான் இதில் அவுட்புட் வந்து இந்த ஃபோனில் வந்து ரெக்கார்ட் ஆகும். ஸோ நான் வந்து ஒரு மைக்கும் சொல்லி வச்சுருக்கேன், ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து ஆடியோ வந்து அவுட்புட்டும் சொல்லி வச்சு, அதாவது கம்ப்யூட்டரில் வந்து ஃப்ரண்ட்டு பேனல் சைடில் ஒர்க் ஆகுது. ஸோ ஃப்ரண்ட்டு பேனல் சைடில் நம்ம ஆடியோ அவுட்புட் வந்து நம்ம ஆடி எடுத்தாச்சு, இந்த ஆடியோ அவுட்புட்டில் இந்த ஒயரை நம்ம சுருட்டுவோம், சுருட்டு இந்த ஆடியோ அவுட்புட் ஒயர் வந்து எடுத்துன்னு வந்து நம்ம மிக்சர் போர்டில் இருக்கிற அந்த இன்புட்டில் நம்ம கொடுத்துருவோம். இன்புட்டில் கொடுத்துட்டு சாங்ஸ் நம்ம வந்து கம்ப்யூட்டரில் நம்ம ப்ளே பண்ணுவோம். ஸோ இப்போ கம்ப்யூட்டரில் ப்ளே ஆகிட்டுருக்குது, கம்ப்யூட்டரில் ப்ளே ஆகுறதுனால இப்போ இந்த மிக்சர் போர்டிலலாம் வந்து பார்த்திங்கனாக்கா லைட் ஏரியும் பார்த்திங்களா, வால்யூம் ஏரியுது தெரியுதுங்களா. இப்போது நம்மளுடைய மொபைலை வந்து இப்போ ரெக்கார்ட் பண்ணுவோம், ரெக்கார்ட் பண்ண பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்து ஆடியோ வந்து குவாலிட்டியாக ரெக்கார்ட் ஆகுது. ஒரு 10 செகண்ட் ஓடட்டும். இப்போ கம்ப்யூட்டரில் வந்து அந்த ஆடியோ ரன் ஆகிட்ருக்கு, அது மிக்சர் போர்டு வழியாக வந்து மொபைல் ஃபோனில் கனெக்ட் ஆகிட்டு ரெக்கார்ட் ஆகுது. ஸோ ரெக்கார்ட் ஆகிறது நம்ம ஸ்டாப் பண்ணிவிடுவோம், ஸ்டாப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுவோம். சேவ் பண்ணிட்டு அந்த ரெக்கார்ட் ஆன ஆப்ஷனுக்கு போய்ட்டு, இப்போ இந்த ஹெட்ஃபோன் சொருவிட்டு இருக்கிறதுனால அதனுடைய ஆடியோ ரெக்கார்ட் ஆனது வந்து அதில் நம்மளுக்கு கேட்காது, அதனால் இது எடுத்துடுவோம். எடுத்துட்டு இந்த ஆடியோ ரெக்கார்ட் ஆன ஆணையை ப்ளே பண்ணுவோம். இந்த ஆடியோ குவாலிட்டி பார்த்தீங்களா அவ்வளோ சூப்பராக இருக்குது, இதுக்குள்ள சூப்பராக ஆடியோ வந்து ரெக்கார்ட் ஆகும். இப்போ வந்து நம்ம மறுபடியும் வந்து இந்த ஹெட்ஃபோனை வந்து இதில் போட்டுருவோம், மறுபடியும் நம்ம மொபைல்லே போட்டுருவோம், போட்டு மறுபடியும் ஒரு ரெக்கார்டிங் ஒன் பண்ணுவோம். இப்போ வந்து இந்த மைக்கில் நம்ம வந்து ஒரு பாட்டு நம்ம பாடி ரெக்கார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி ரெக்கார்ட் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். ரெக்கார்டிங் ஆன் பண்ணியாச்சு. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. இப்போ வந்து பாடல் வந்து பாடியாச்சு மைக்கில், இப்போ அதை நம்ம ப்ளே பண்ணி கேட்போம். இப்போ ஹெட்ஃபோனை வந்து இந்த ரெக்கார்டிங் இந்த டிவைஸ் வந்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மொபைல் ஃபோனில் ப்ளே ஆயிட்டுருக்கு. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. இதே மாதிரி தான் நீங்கள் இந்த ஆடியோ டிவைஸை வந்து உங்களுடைய சர்ச் ப்ரோக்ராமுக்கு இல்லை ஆடியோக்கு நல்லா குவாலிட்டியாக வரணுனாக்கா இந்த ஹை ரிங் வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆடியோ வந்து நல்ல குவாலிட்டியாக மொபைல் ஃபோனில் ரெக்கார்ட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வேறு எதனா தகவல் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள், என்னுடைய நம்பர் கீழே கொடுக்குறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.